யாவத்ஜனாத்தியுத்தமேஷ விதாரிதூர்ணம் தம்பேவாரமியலம் லட்சீ தூரம் சமத்தே ஸ்ரீமான் வேங்கடநாதோணித்தமச்சுதபதாம்பு வியாமோகாயமேனே ஸ்ரீமான் வேங்கட நாதார்ய கவிதார் கே கே ஸ்ரீ வேதாந்தாஜாஜே பிரபஞ்சே நிரவஜ்யானாம் விஹத்யாங்கசம்பதாம் சரணம் பவதீதானாம் ஜடகோப முனீஸ்வரம் ஸ்ரீரங்கே சயனா கருணையா அசோசாதிக்லேஷிதம் யாத ஸ்ரீ நரசிம்மதாரிணி பதாம்புஜே தாந்தி சாந்தி தயாதி விஸ்வ முனிஹி பாந்தம் புதாத்தே ீகுமாஸ்தானேந்திரம் சகலகுணீரங்கநாதம் லட்சுமீகபாத்ரீரங்கவீரபுராணோபாத்தியாத்மசாத்திரங்கபூர்வேணூத்தாராயணாய பரமதமன வியாக்கியா கியாத வீடு ஸ்ரீமத் கிரந்தசதாரி சம்யமிவரான்னப்தாகமாந்தத்யம் ஸ்ரீமத் வீரர்ஹூத் மகாத்ய சரஜித் பாதாரவிந்தாஷயம் ஸ்ரீமத் வேதவதம்ச தேசிகேதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் தேவே ரங்கதுரீரசாதமதம் நாராயணம் சோகினம் ஸ்ரீமத்ரங்கசதாரிஜோதிச்சரணாத்மரட்சாபுராட்சாடம்பர்ஜிதம் சுககுணேர்பாந்தம் மகத்வம் தயம் வத்தே வத்தை பூஜனம் புதவரம் ஸ்ரீகிருஷ்ணமாரியம் சதா வேதாந்ததேசியதீந்திரகடாட்சலப்தாரமாவத்தே குணம் புதாத்யம் நாராயணாஜயிருபா ஐஸ்வர்யசௌந்தர்யமோதாத்யரவாத்சல்யலதேனவரதவிதிநிலபூதாத்தியாத்திய அசேஷராச்சரபூதநிகழநியமனிரதேஷிதத்வஸ்துசேஷிபூதாரிலஜகதாரிலஜகத்ஸ்வாமின் அஸ்மத்ஸ்வாமின் சத்யகாம சத்யசங்கல்ப சகலேதரலட்சண அத்திகல்பகா ஆபத்தகா ஸ்ரீமன்நாராயணன்யசனாரவிந்தேவளம் சரணமகம் பிரபத்யே அத்ரத்வயம் பிதரம் மாதரம் தானான் புத்ரான் பந்தூன் சகேன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ரானி சிக்ரஹானி சான் சர்வதர்மான் ச சந்தித்ய சர்வகாமான் ச சாக்கரான் லோக விக்ராந்த சரணோஹி சரணந்தே ப்ரியம் த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஸ்வ குருஸ்த்வமேவ த்வமே வித்யாதிரணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குரு கரியாணே நப்ஸத்சமோப்ய பதிக குதோ ஞா லோகத்ரேப்ய பாபிதிப பிரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரிதாய காயம் பிரதாதே த்வாம் அகமீசமீட்சம் பிதேவ புத்திரச சகேவ சக்கிவ பிரிய பிரியாயார்கதி தேவசோடும் பிரார்த்திக்கிறார். இந்த பிரார்த்தனா ஸ்லோகத்துல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடிதான் எப்படி சரணாகதி அனுஷ்டிக்கிறது, முதல்ல
பிராட்டி கிட்ட சரணாதி பண்ணி அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய திவ்ய ஆத்திர சொன்ன அவனுடைய திவ்ய ஆவரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் அவன் நிலையாட்டிருக்கக்கூடிய இடம் அவன் சகல தினத்திலே காரணம் பொருள் இப்படி எல்லாத்தையும் சொல்லி அப்படிப்பட்டவன் அவனை 18 விதமாக சம்போதனை பண்ணி அந்த திருமணத்தை பார்த்து இப்போ இந்த பித்தனம் மாதனம் தாரான் புத்திரான் பந்து சகின் குரு ரத்னானி தனதான் நியாய் கஷேத்ரான் கிரகான் சர்வ தர்மாச்ச சஞ்சரிச்ச சர்வகாமாச்ச சாஸ்திரமான் அப்படின்னு சொல்லப்பட்டது சஞ்சரிச்சன்னு சொல்லப்பட்டது மேல பித்தரம் மாதரம் தாரா தாரா புத்திரா புத்திரர்கள் பந்துக்கள் சகாக்கள் குரு இவர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கு அதை தவிர அச்சேதர வஸ்துக்கள்ல ரத்னங்கள் தனதான் அதுக்கப்புறம் கேத்திரம் கேத்திரம்னா வயல் கிரகங்கள் அதாவது சர்வ தர்மங்களும் அனுஷ்டிப்பவர்கள் பிதா மாதா மனைவி புத்திரர்கள் பந்துக்கள் சகாக்கள் ஆச்சாரியர்கள் அதில் சர்வ தர்மம்ன்றது அவளுக்கு அது பொருந்தும் இந்த சர்வகாமம் சாஸ்திரான் அப்படின்னா இதே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை தான் அனுஷ்டிப்பவர்கள் பிதா பிதா மாதா முதலானவர்கள் அவர்களே அந்த அவர்கள் அவர்களிலேயே சில பேர் இதுலேயே அதாவது ஆபரணங்களை சம்பாதிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது தானியங்கள் சம்பாதிக்கிறது அதுக்காக வயல் நிலங்கள்லாம் வாங்கிறது தங்கத்துக்கு வீடு பல வீடு வாங்கிறது இப்படியே அதில் ஆசை உள்ளவர்களாக இருப்பார் அதனால இவர்கள் எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொருத்தரும் குழந்தைகளை பெற்று அது அதுங்களை நன்னா வைக்கணுன்றதுக்காக பல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறது இப்படி காரியங்கள் தானே பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயே சில தாயார் தகப்பனார்கள் தன் குழந்தைகளை நல்ல அத்தியானத்தில் விட்டு அவர்கள் அதுக்கப்புறம் பலசேவா இது பண்ண முடியாது வைத்தியத்திலே கொண்டு வராமல் சில பிதாக்கள் மாதாக்கள் அவள் அப்புறம் அவன் அவனுக்கு ஸ்நேகங்கள் ஏற்படுறவாலும் சில பேருக்கு இந்த சினிமா இதில் போகிறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறான் சில பேருக்கு டே வடா இந்த விவிதேசம் போனால் இந்த திருமலை சேவிக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி சகாக்கள் கிடைக்கிறான் அத்தியனம் பண்ணவாளுக்கு தன்னோட சகாத்தியனம் பண்ணுவா அவள்லாம் என்ன பண்ணுறான் இந்த கோவிலில் போனால் பாராயணம் அங்கே போனால் இப்படி பாராயணம் அதுல இந்த அதே மாதிரி உபய வேதத்திலையும் அத்தியனம் பண்ணவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சகாக்களை கொண்டு காரியம் பண்ணுவார் ஆனா பெரும்பாலும் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள் எல்லாருமே இந்த கீழ்கண்ட வஸ்துக்கள்ல ஆசை உள்ளவர்கள் தான் அதனால அப்படிப்பட்ட இப்ப என்ன தோப்பனார் இருக்கார் ஒரு குடும்பத்தில் தோப்பனர் இருக்கார் அவர் காத்தலை எழுந்துவர் காத்தலை எழுந்த உடனே அவருக்கு பிக்காப்பி சாப்பிடுவார் அதே பழக்கம் தான் பிள்ளைக்கு வரும் ஏன்னா ஆத்துக்காருக்கு போகும் போனாலும் நடக்கணும்ட்டா அவளை என்ன பண்ணுவோம் காத்தலை எழுந்த உடனே வந்து அவளுக்கு பிக்காப்பி கொடுத்துருவோம் ஏன்னா அதுவும் ஒரு தர்மத்து காரியம் தர்மத்தில் அனுப்பிச்சு ஆத்துக்காருக்கு பிடிச்ச காரியத்தை பண்ணுறது தானே அவளுடைய கர்த்தவியம் அப்படின்னு சொல்லி அவள் பண்ணுவோம் ஏன்னா கொஞ்சம் குளிச்சுட்டு கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிடுங்களேன்னு சொன்னா உன் வேலையை பாருங்க வேண்டிய காசு அப்படின்னு அவன் திம்பரா பதில் சொல்லுவான் இந்த மாதிரி லோகத்துல அப்போ அது சந்தை சந்தையே அப்படியேதான் வரும் அந்த பழக்கம் தான் வரும் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் பையன் எனக்கு தெரியாது எங்க அப்பா அவன் காசு சாப்பிட்டுதான் பழக்கம் அதனால நானும் சாப்பிட்றேன் இப்ப கூட சில பேராத்துல
விமால 4 மணிக்கு தான் எழுந்துருக்கான். 4 மணிக்கு எழுந்தா காஃபி சாப்பிடுறான். அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு தடவை காஃபி சாப்பிட்றான். அதுக்கப்புறம் டீ சாம்பார்தான். இல்லை சாத்த தினத்துக்குள்ள வச்சுருக்கான். சாத்த தினத்தனி கூட அது சாப்பிட்டு பண்ணுறதுன்னு பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு குளிச்சுட்டா தீர்த்தா மாட்டினா அதெல்லாம் சரியா போயிருக்கு அது தோஷம் அப்படின்னு இதை கேட்டு அப்படியே தானே சில பேர் சில பேர் வருவா என்னடா காத்தால் இருந்து தீர்த்தா கூடிய பள்ளத்து தீர்த்தா மாட்டிட்டு உன்னுடைய சந்தா வந்து என்ன பண்ணிட்டு நீ உன்னுடைய இதை காஃபி சாப்பிட்றதோ இல்லை ஏதோ பால் சாப்பிட்றதோ ஏதோ காஃபின்றது நிஷேதம் தான். ஆனால் இந்த காலத்து மீறி இப்போ எல்லா இடத்துலையும் ஏதோ 6% இருக்குமோ இல்லையோ அப்படின்னு தெரியாது எனக்கு. அதனால அந்த இது பழக்கம் இல்லாத போயிடும். அந்த பழக்கம் வந்துடும் தான் வழக்கு. அதனால இவைகளெல்லாம் முதல்ல விட்டுருந்தோம்னு சொல்லணும். அவர்கள் அனுப்பு அவர்கள் அனுப்பக்கூடிய தர்மங்கள் அந்த தர்மங்கள் தான். அவர்கள் விரும்புகிற ஆசைகள் இந்த வஸ்துக்கள் தான் ஆசை. அதனால சர்வ தர்மமா சர்வ காமா மேற்சொன்னவர்கள் அனுசரிக்கக்கூடிய சாஸ்திர மாறான சில தர்மங்கள் இருக்கே அதான் அது அவங்க அது என்ன அவாழ்வு தர்மம் நினைச்சிட்டு இருக்காளாம். அது தர்மம் அது இல்லை. அது சொன்னால் தாங்கள் கொண்டு வர பழக்கத்துக்கு தர்மம் இருக்கு. அது அதே மாதிரி அவர்கள் இதர விஷயங்கள்ல ரொம்ப ஆசை உள்ளவர்களா இருக்கு. அப்படி பேர் சொன்னவர்களால் அனுசரிக்கப்படும் தர்மங்கள் பேர் சொல்லப்படுற காமத்தை ஆசையே உடையவர்கள் அவர்கள் 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 கிட்ட அவர்களாம் விட்டுடணும் அப்படின்றது. அதுதான் இங்க தாய்கிற இத்தரம் வித்யாதிகம் வாழ்க்கை நிபந்தன சம்வாத முக்கேன அனன்ய சரணத்துவாதிகம் விஷதை கிருத்திய லட்சியமான பலா பிரார்த்தன பிரஸ்தாவனார்த்தம் பற்றி அதாவது இத்தரம் சொன்னால அது வந்து வாக்கியங்க பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பண்ணும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டோம். இவை எல்லாம் சொல்லி இவைகள்லாம் பிராச்சீன கிரந்தத்தே இருக்கு. ஆக இவர்களை காட்டிலும் அனன்ய சரணாக ஒருத்த இருக்கான் அப்படின்றதுக்காக சித்தரம் மாத்திரம் தன் சேர்த்திய சர்வலோக சர்வலோக விக்காந்த சரணம் தேவை கொண்டு சொல்றார். அவனை ஆசிரியக்கணும் யாரு அனன்ய சரணாக அப்படிப்பட்டவனை ஆசிரியக்கணும்னா அப்போ இவாள்னா நமக்கு நாம் சரணமடைய வேண்டிய வேண்டியவர்கள் அல்ல அப்படின்னு ஏற்படுது. அதுக்காக தான் நமக்கு வேற யாரும் கதி கிடையாது. பெருமாள் தான் கதி. அந்த பெருமாள் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அப்படிப்பட்டவன் சரணாதி பண்ணி அதுக்கு மேல என்ன பலன் இருக்காங்க அப்படின்னா அந்த பலனையும் சொல்லப்படும் பின்னாடி சொல்லப்படும். இங்க அதாவது தஸ்மா துணமே பிரிதாயகம் பிரசாதேத்வாம் அகமே சமீட்சம் விஜய புத்திர சகேஸ்வரம் பிரியா பிரியாரு தேவசோடும் அப்படின்னு அந்த பலனை கிடைச்சு சொல்லப்படும். அதுக்காக இந்த 4 ஸ்லோகங்களை சொல்ற இங்க கத்தாசி அத்த சோபாதிக போக்கிய உபாய தியாகம் நமக்கு ஏற்படுற போக்கியமான வஸ்துக்களுக்கு அதெல்லாம் சோபாதிகம். சோபாதிகம்னா இந்த சரீரத்தினால வரக்கூடிய போக்கியங்கள் தது உபாய தது உபாயம் அதை அடைவதற்கு வேண்டிய சாதனங்கள் இருக்கு அது இவைகள்லாம் தியாகம் விட வேண்டியது. இப்போ நிருபாதிக போக்கியம் நிருபாதிக போக்கியம் எது மோட்சம் அதுக்கு சாதனம் எது
பிரபஞ்சி தகுபாய விசேஷ பரிகிரகம். அதை நான் அதாவது லோகத்துல நல்லது இருக்கு கெட்டது, கெட்டதை ஒட்டுணும் நல்லது எடுத்துக்கணும். அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல கெட்டவைகளும் இருக்கு நல்லவைகளும் இருக்கு. கெட்டவைன்னா இந்த சம்சாரத்தையே உண்டு பண்ணக்கூடியதான பலன், கொடுக்கக்கூடியதான பலன் கர்மாக்கள், அந்த பலனை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாக்களை அனுப்பிக்க வேண்டிய சாதனங்கள், இதுவும் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டது. அதே சமயத்துல இவைகளெல்லாம் இந்த பலன்கள் நஸ்வரம், இதெல்லாம் சம்சாரத்தையே கொடுக்க முடியும், உனக்கு சம்சாரம் வேண்டாம், உனக்கு உயர்ந்த பலன் மோக்ஷமாகிற பலன் அதை போகணும்னா நீ பக்தி யோகம் இல்ல சரணாகதி இதை ரெண்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால நீ அதற்கு அந்த உபாயத்தை கை கொள்ளணும் இப்படின்னு சொல்லிருக்கு பரிகிரகத்தை. அதுதான் நீ இதை விடணும், இதை கை கொள்ளணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்றது. எதை விடணும் அப்படின்னு சொன்னா இந்த சர்வ தர்மா சர்வ காமா இதெல்லாம் விட்டுணும். அதுக்காக இதை சொல்ல வந்தேன், அதான் சொல்றேன். அதாவது நமக்கு இந்த புண்ணிய பாப ரூபமான போக்கியங்கள்லாம் கிடைக்குதோ இல்லையோ, அதுதான் இங்க ததாஹி அத்த சோபாதிக போக்கியம் ததுபாய தியாகம் நிருபாதிக போக்கியம் ஸ்பஷ்டா இதெல்லாம் இங்க விசேஷமா சொல்லி பிரசாதியே பிரசாதியேத்வாம் அமீசமீட்சம் அப்படின்னு அந்த இது இருக்கு. அது மட்டும் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா பிரசாதியே அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறது, அது அனிஷ்ட நிவர்த்தி. ஈட்யம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா ஈட்யம் என்ன சேவிக்கிறேன் வணங்குகிறேன் அப்படின்னா அது பிரபத்தி. ஆக அனிஷ்ட பிண்ணி நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் அங்க சொல்லணும்னு இங்க சொல்லப்படுறது. அது துவயத்தினுடைய உத்தரகண்டத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள். ஸ்ரீமதே நாராயணாயன் மகா அப்படின்னு சொன்னால் அங்கே நாம என்னது என்பது என்னுடையது என்பது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அது அனிஷ்ட தோஷங்கள் நிவர்த்தி சொல்லி அது எனக்கு வேண்டியது பிரார்த்திக்கிறது சொல்லப்படுது. அது சுருக்கமாக இந்த பிரசாதியே பிரசாதியே ஈட்யம் அப்படின்னு ரெண்டு பதங்களும். இப்போ அதுக்கு மேல சொல்றார் பித்ராதீனாம் தியாகோக்தயா. இப்போ பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தும் சகேன் புதூன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சந்தேஜிய அப்படின்னு இருக்கு. அப்போ அப்பாவிலேருந்து ஆரம்பிச்சு ஆச்சாரியர்கள் மட்டும் அது நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பித்ராதீனான் தியாக உக்தியா பிரித்யாதி சேதனாந்தர தியாக கை முக்கிய சித்தா. அதுக்கு மேல இருக்கதான் இதுல பித்தாக்கள் அதாவது பிதா மாதா தார புத்திரன் பந்து சகி இவரெல்லாம் சொல்லிருக்கேன். இப்போ வேலைக்காரனை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு அது ஒரு கேள்வி வரும். அதுக்காக இவரே விடணும்னாக்க அப்போ அவளை விடணும் தானா அர்த்தம் அப்படின்னு கைமுதிக்கு நியாயத்தினாலே அங்கே சித்திக்கிறது சொல்லிட்ட. அதுக்கப்புறம் பந்து சப்த பந்து சப்தா இக சம்பந்தியாதி சம்பந்தியாதி பரக பந்துன்னா யார் அப்படின்னா இவன் இவனை சேர்ந்தவர்கள் இல்ல மனைவியை சேர்ந்தவர்கள் இல்ல அப்பாவுக்கு வேண்டிய பந்துக்கள் அவளை நமக்கு பந்துக்கள் அம்மாவுக்கு எல்லாரும் அவளுடைய பந்து சப்தைக சம்பந்தியாதி பரக ஒரு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எங்க அப்பாவுக்கு தம்பி பிள்ளை அப்படின்னு சொல்றான். எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் அப்பாவுடைய பேரன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றா இல்லையா தனக்கு தெரிஞ்சு விட்டுதான். ஆக அதெல்லாம் அவர்கள்லாம் அதெல்லாம் பொது சப்தம் தான் சொல்லப்படுது. ரத்னாதித்யாதகம் உட்கட போக்கியத்துவ போக சாதனத்துவ நாம சேத்தனாந்தரான உபலட்சம் சரி. அதுக்கப்புறம் இங்க ரத்னானி தனதான் ஞானி கஷேத்ரான் இங்க ஆபரத்துல ஆபரணத்துல ரத்தனத்தை பிரதானமா எடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா உட்கட்ட போக்கியத்துவம் உட்கட்டணும். எல்லாரும் ரத்னம் கிடைச்சிருக்குன்னா அதோட சந்தோஷம் வேற இருக்காது.
அது தவிர அதுக்கப்புறம் எது கிடைச்சாலும் ஆ எனக்கு சட்டை போடும் அப்படின்னு சொல்லுவான். என்கிட்ட தங்குறாங்க தங்க எனக்கு என்கிட்ட ரத்தனத்துக்கு தங்க ஈடா அப்படின்னு கேட்பான். நீ 100 சவரன் வச்சிருந்தா கூட நான் என் வச்சிருக்கிற ஒரு தோட்டுக்கு ஒரு தங்கம்லாம் ஈக்குவலா அப்படின்னு அந்த ரத்தனத்தை வச்சு அதுல இருக்கிற ஆசை இருக்க அது எல்லாத்தையும் காட்டிலும் உட்கட்டும். அதான் உட்கட்டன்னு சொல்ற அது உட்கட்ட போக்கியத்தோம். கையில பணம் இல்லாத கூட ரத்தனுமா காட்டு காட்டு எங்க இருக்கு அப்படின்னு அதை பார்த்து அது சந்தோஷப்படுவான். ஐயோ நமக்கு இதை வாங்க சக்தி இல்லை சரி அடுத்த ஜென்மத்தையாவது பார்த்துப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி உயர்ந்துதானே ஆசை போக்கியத்தை உண்டு பண்றது எது இந்த ரத்னம். அது மாதிரி மற்ற சாதனங்கள் இருக்கே இது தங்கம் வைடூரியம் இதெல்லாம் இருக்கே அவைகள் எல்லாம் கூட அதான். அதனால ஆபரணங்கள்ல அதாவது ஆபரணம்ன்றது சேத்தனம். அந்த சேத்தனத்துல மற்ற ஆபரணங்களும் சேத்தனாந்திரம் இதுக்கெல்லாம் உபலட்சணம் ரத்னம்னு ஒண்ணு எடுத்தாலே போடும். ரத்னத்துல எல்லாமே அதுல அந்தம். அதனால நீங்க சகாரேனவா அனுப்த சமுச்சயா அதுக்கு மேல சேத்ராணிச்ச கிரகாணிச்ச அப்படின்னு சார் 2 சப்தம் போட்டுருக்கேன். இந்த சான் சப்தனாலேயே இங்க சொல்லப்படாத விஷயங்கள் மொத்தத்தையும் எடுத்துக்கணும். லோகத்தில் இருக்கிற போக்கியமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இங்க வந்து ஆபரணங்களை இதை மட்டும்தான் எடுத்தார். இப்ப சாப்பிட்ற வஸ்துக்கள் இருக்க அந்த சாப்பிட்ற வஸ்துக்குள்ள சில பேருக்கு கத்தரிக்காய் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது, இங்கிலீஷ் கரும்பு சில பேருக்கு பிடிக்கும். அதுல வேற இந்த அந்த அந்த காய்கறியை உரிச்சா கண்ணில் நிலை கொட்டும், அந்த காய்கறி மேல சில பேருக்கு ஆசை இருக்கும். சில பேர் கிழங்கு வகையில சேபங்கிழங்கு கருணக்கிழங்கு அப்படின்னு சில கிழங்கு இருக்கு. இதை காட்டுல 800 கிழங்கு பிரசித்தமா இருக்கு. அந்த கிழங்கை சாப்பிட்டா அது ரொம்ப வசத்தின்னு அதுல சில பேருக்கு ஆசையா இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து சாட்சிய குணத்தை உண்டு பண்ணாது. அதனாலதான் சாட்சிய குணத்தை உண்டு பண்ணாத சேப்பம் சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இவங்களை எடுத்திருக்கா. இன்னொரு கிழங்கெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. இன்னொரு கிழங்கோ இல்லை கண்ணில் ஜலம் வரும்படியாக பண்ணக்கூடிய அந்த காய்கறியோ இல்லை இங்கிலீஷ் கரம்போ இவைகள் எல்லாம் நமக்கு வந்து சரீரத்துக்கு அது வந்து வேறு விதமான காரியங்களுக்கும் பிரவர்த்திக்க முடியா பண்ணணும். அதெல்லாம் அதெல்லாம் கூடாது. அதனால எல்லாத்தையும் விடணும். அதில் சாப்பிட்ற வசதிகளும் இதில் சேர்த்துக்க சான்றிதான் அதையும் இப்படி சொல்லி சர்வ தர்மாச்ச சர்வ காமாச்ச சாஸ்திரம் லோகத்துல அவரவர்கள் அனுஷ்டிக்கிறது சில சில தர்மங்களை அனுஷ்டிக்கிறார். அந்த தர்மங்கள் எல்லாமே வந்து இவனுக்கு சம்சார நிவர்த்தி கிடையாது. அதே மாதிரி எல்லா வஸ்துக்களையும் ஆசை வச்சுட்டு இருக்கா. அந்த ஆசைகளும் சம்சாரத்தை நிவர்த்தியை கூட்டு பண்ணாது. அதனால பின்ன எங்க ஆசை வைக்கிறது அப்படின்னா சீவாசிலே பரமாத்மனோ ரத்தா நிறத்தோ அபரமாத்மனி பரமாத்மாவோடத்துல ரத்தம்னு ஆசை விரக்தம்னு ஆசை இல்லாது அது இதர விஷயங்கள்ல பரமாத்மா இதர விஷயங்கள்ல சொல்றது. அத மாதிரி இங்க பிரபன்னா இருக்குன்னு இல்லை பிரபன்னனுக்கு ஆர்த்துக்கு முன்னாடியே இந்த ஞானம் வரணும். ஆனா இங்க அப்புறம் சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா பாஷிகாரர் எல்லாத்தையும் சுப்பிரசித்த ஞானத்தை அபாரமான ஞானம் உடையவர். அவர் எல்லா சுத்தியும் முடியும். அதனால அவர் பார்த்த மாமே சரணங்களை அனுஷ்டி பண்ணிக்கிறது எதுக்காக லோகத்துல எல்லாரும் அனுஷ்டிக்கணும்னு அப்ப அவளுக்கு தொடர்ந்து மறந்து போட்டேன். அப்ப என்ன பண்ணணும் இதர விஷயங்கள்ல ஆசை இல்லை அப்படி பண்ணணும். அப்பதான் இந்த சரணாதியுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சு அப்படி இப்படிப்பட்டவங்கிட்ட போய் எப்படிப்பட்டவங்கிட்ட சரணாதி பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்டவங்கிட்ட சரணாதி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இவனுக்கு பக்தி வரணும். பக்தி வராதுக்கு தடங்களா இருக்கிற காரியங்கள்லாம் என்ன அப்படின்னா இவன் லோகத்துல இருக்கிற விஷயங்கள்ல பிராவண்யம் இருக்கிறதுனால்தான் இவனுக்கு பகவத் விஷயத்துல பிராவண்யம் ஏற்படுது. அதனால அது அப்ப எந்த விஷயங்களை விடணும் அப்படின்னா அதுக்கு அப்பா அம்மா அப்பா அம்மானா எதுக்கு அப்படின்னா வா நீ நானும் சினிமா போனோம்னு அப்பா பிள்ளைய கூப்பிட்டு போனாங்க அந்த மாதிரி உடம்பு வாங்க நல்ல வழி இல்லை. இதை பக்கத்துல பண்ண அத்தியம் பண்ண
நானே சொல்லிக்கிறேன்டா, அது தானே அத்தியாயம் இல்ல அவனுக்கு அவனுக்கு தெரியல அப்படின்னா அவன் இன்னொருத்தர்கிட்ட அத்தியாயம் பண்ணிச்சு. எப்பவும் ஒரு நாளும் இந்த இப்ப அதனால அத்தியாயங்கள்லாம் இப்ப வந்து போக முடியாத அளவுக்கு இந்த நவீன சாதனங்கள் மூலியமா சில பேர் அத்தியானம் பண்றா. லோகத்துல எப்பயுமே ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது. ஆராய்ச்சி பார்க்க கூடாதுன்னா அதுல சில சமயம் இருக்கும். இப்போ முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு போறதும் வர்றதும் அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான் அவகாசம் இருக்கும், அப்புறம் வந்தா பாடம் படிக்கணும். இப்ப அப்படி இல்லை, பசங்களுக்கு என்ன நவீன சாதனங்கள் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களையும் அது மூலியமா கேட்க முடியுது. காதல் அப்படியே வச்சு போனா உபன்யாசம் கேட்டே போறா. உபன்யாசகர் சில பேர் என்ன பண்றா, அவளுக்கு ஞானம் சம்பாதிச்சுக்காத யார் மகான்களுடைய உபன்யாசம் காதல் வச்சு கேட்டு போறா. இப்ப நாம வெளியில போச்சு, சரி வேதத்தை இப்ப பஸ்ல போறோம், பஸ்ல போச்சு காதல வச்சுட்டு அந்த வேதத்தை அனுசந்தனம் பண்ணிட்டே போனா யாரும் தெரியாது. ஆனா அந்த காதல வைக்காம ஸ்பீக்கர் வச்சுட்டு போனாக்க அந்த பக்கத்துல இருக்க சீட்ல இருக்கா அதை கேட்கக்கூடாது, ஏன்னா சூத்திரம் கேட்கக்கூடாது வேத வேத சப்தத்தை. அதெல்லாம் கோவில்ல பாராயணங்கள்லாம் வச்சானுங்க, இந்த மைக்ல சொல்ல மாட்டேன் பிரியவண்டா. ஏதோ இப்போ புதுசா புதுசா வந்து அது கிட்டத்துல ஒரு தள்ளி விட்டுருவா, அவ பொருள் நேரம் வரக்கூடாது. முதல்ல பொருளும் என்னன்னா இது நடக்கிறது கௌரவத்துக்கு தெரியப்படுத்தணும். இந்த எல்லாம் மரத்துல திருவாரத்த தலையை தரையை தரையை போட்டுதான் பண்ணுவா. இப்ப கோவில்ல அதெல்லாம் போட்டதுனாக்க உடனே புரட்சி, கோவில் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் காத்துட்டு இருக்கோம், அதனால தரையை போட்டுட்டு இவங்க என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே சரி எல்லாமே இப்போ டைரக்டா லைவ் ரிலே பண்ணிடணும் அப்படின்னு எல்லாத்தையும் ரிலே பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன அது நல்ல காலம் தலிகாம்சே பண்றதுதான் இப்ப வந்து காமிக்கல, இது எல்லாம் ரிலே பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு வேத சப்தம் கூட சேஃப் மூலியமா போக கூடாதுன்னு அப்படிலாம் இருந்து மாறி போய் இப்போ எல்லாமே மகிழ்ச்சியா மாறி போச்சு. சீவாஷிய கலாசேபம் கூட முதல்ல மூலத்தை ஆற்றுல வந்து சேர்த்துட்டா அதுக்கப்புறம் அர்த்தத்தை சொல்லலாம்னு சில பேர் சொல்றா, ஆனா சில பேர் கெடுபடியா இருக்கா. எதுவா இருந்தாலும் நீங்க நேரம் வந்து கலாசேபம் பண்ணாதான் சீவாஷியத்தை பண்ண முடியும் அப்படின்னு இருக்கா இல்லையா. அதனால இவைகள்லாம் சர்வ தர்மான்ட்டு சந்தேகம் சர்வ காமான்ட்டு சாஸ்திரம் அப்படின்னு சொன்னார். அதனால லோகத்துக்கு தெரியப்படுத்தணுதான் பாஷிகாரி சொல்றதை. அப்படி அப்ப வந்து நம்ம என்ன பண்றதோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, லோக விக்ராந்த சரணம் சரணம் தேவையோ திருவடிய லோகத்தெல்லாம் திருவடி இறந்தானே யாராவது பிரார்த்திச்சாளா என் தள்ள வெயின்ட்டு, இவனே எல்லா தலையிலையும் வச்சான், வேண்டினவர் வேண்டாத எல்லா தலையிலையும் வச்சான். அப்படிப்பட்ட பெருமாள் திருவடியில என்ன சரணமாக உபாயமாக பற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. சமுதன்னு பறித்தேச்சு மாமேகம் சரணம் பிரஜன்னு சொன்னார். இங்க சரணம் தே அவ்ரஜம் சொன்னார். அவரதுன்னு சொன்னதுனால அது வந்து இறந்த காலம் அடைந்தேன் அடைந்தேன் அடைந்தேன்னு இறந்த காலம் ஆக இவைகளெல்லாம் விட்டுட்டு நாம பற்ற வேண்டியது அவனுடைய திருவடி அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னடா இது இதோ பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் வந்தோம்னா அவளை விடுன்னு சொல்லல, அவளை விடுன்னா அவளுடைய தர்மங்கள்லாம் சாஸ்திரத்துக்கு விருத்தமா இருந்தால் அதை விடு. அவர்கள் சம்சாரத்தையே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசை உள்ளவர்களா இருந்தா அதை விடுவிடு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அவளை விடுன்னு அர்த்தம் கிடையாது, அவளால் அனுஷ்டிக்கப்படுகிற தர்மங்கள் அது விருதுமா அது சம்சாரத்துக்கு அனுகூலமா இருந்தா அதை விட்டுணும்.
அப்படின்னு தான் சொல்ல வந்தது. அவளை விடும் சொல்ல சொல்றது ஏன் அப்படி சொன்னா அடுத்தது துமேவமா தகப்பிதா துமேவா துமேவம் துஷ்ட குரு துமேவா துமேவ வித்யா திரணம் துமேவா துமேவ சர்வம் நம தேவ தேவன் பின்னாடி சொல்ல போற. அதனால இதே நம்ம இன்னும் பொருளா முடியல. அதனால சகாரணத்த அனுப்பி சமத்தியா பிரியேஷு ஹிதேஷு மோக்ஷ தது உபாய அனுபவித்தேஷு புத்திரத்து சங்கோபி நாயுத்த இது ஞாபனாய பிதமித்தாது மிகுதோக்தி. அதனால சொன்னார் இங்க வந்து இந்த பித்தாக்களை விட்டேன் மாதாவை விட்டேன் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காள் இல்லையா, அதை வந்து மீது பேரை சொல்லி அந்த வேலைக்காரன் சொன்னா அதுவும் கை பிடிக்கணும் நேரத்தால் வந்து சொல்லிட்டேன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல அதாவது பிரியேஷு கிஜேஷு மோக்ஷ சதுபாய அனுபயுக்தேஷு மோக்ஷ அதாவது மோக்ஷத்துக்கும் சது உபாயத்து அதனுடைய உபாயத்துக்கும் அனுபயுக்தேஷு உபயோகம் இல்லாததான என்ன அந்த பிரியம் ஹிதங்கள் இருக்கு இல்லையா அவைகள்லாம் மோட்சத்துக்கு உபகாரமா இல்லை. அப்படிப்பட்ட புத்திரச்சித்து சங்கோபி அந்த வஸ்துக்களுடைய சம்பந்தமானது புத்திரச்சி சங்கோபின்னா ஆசையும் உண்டு சங்கம்னா சேர்க்கையும் உண்டு. அதனால அவைகளோட சம்பந்தமானது யுக்தம். அதனால மோக்ஷத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தர்மங்களையும் காமங்களையும் அதாவது அந்த பலன்களையும் அது புலிகூட ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்றத இட்டி ஞாபனாய அதை தெரியப்படுவதற்காக சித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்து சகேன் குருன்னு இப்படி பலவிதமாக சொல்றேன். பித்தரம் இத்தியாதி விவித உத்தி பித்தா பிதா முதலான பல பல பேர்களை சொல்லிட்டு அதுனா அதனால ரத்ன தனதானி எல்லாத்தையும் சேர்த்து அதுல பித்தாவிலேருந்து ஆரம்பிச்சு கேட்டானிச்ச கிரகானிச்ச அது வரைக்கும் மோட்சத்துக்கு விருத்தமான அம்சங்களா இருந்ததுன்னா அதுல அவருடைய சேர்க்கை அவருடைய அந்த அது உபாயத்துவம் பலனைய உத்தர வேண்டியது ஆசை உடைய உட வேண்டியது. ஏவம் லோக சித்த பிரேஹிதானி உதாகரித்த சர்வதர்மான் இத்தியாதினா சாஸ்திர வேத்தியானி சாதனானி சாத்தியானி சாத்தியானி அதாவது சர்வதர்மான் அப்படின்னு சொன்னதுனால சாஸ்திர சாஸ்திரங்களை கொண்டே அறிய வேண்டியதான உபாயம் அதனுடைய பலன் இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் 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 இஷ்ட பலன்கள். இது லோகத்துல நமக்கு இஷ்ட பலன்கள் எத்தனையோ இருக்கும் அதுக்கு சாதனங்கள் எத்தனையோ இருக்கும் அது இது இல்லை. மோட்சத்துக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோம் அதை தான் நம்ம எடுத்துக்கணும்னு தான் இங்க ஆரம்பித்தார். சர்வர்மான் சஞ்சரித்து சர்வகாமான் சாஸ்திரான் தத்திர சர்வதர்ம சப்தா சித்தசாத்திய ரூப சபரிகர தர்மகா தர்ம காஷ்டே பர இங்கே இங்கே சர்வதர்மன்னு சொல்றதுனால அந்த தர்மங்கள் இருக்க சித்தம் என்றும் சாத்தியம் என்றும் சித்தம்னா என்னென்ன ஏற்கனவே இருக்குது சாத்தியம்னா நம்மளால் செய்யக்கூடிய இன்னொரு சேர்த்தனாலே செய்யக்கூடிய காரியத்துக்கு சாத்தியம் இருக்கு. அப்படி அந்த கர்மாக்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அவைகளை அதுக்கு சபரிகரம் அங்கங்களோட வேற சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பூர்ணமாக சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரத்தில் என்ன எத்தனை சொல்லுக்கோ மொத்தத்தையும் எடுக்கணும் அதில்
இந்த பக்தி யோகம் பிரபத்திய பிரபத்தி மட்டும் இல்லை, அதுக்கு அதுக்காக மீதி விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கோ அது மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். சர்வகாமான் அப்படின்ற பட்சத்தில் சர்வகாமான் இது சிறன்ய கர்ப்பாதி பத பர்ஜந்த காமிய விஷாக சர்வகாமான் சொன்னதுனால பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த பிரம்மலோகம் என்ன, இந்திரலோகம் என்ன, சிவலோகம் என்ன, அத்தனையோ எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த லீலா விபூதி என்ன, இவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியது. இதெல்லாம் சர்வகாமான் ஹிரண்ய கர்ப்பாதி பத பர்ஜந்த காமிய விஷயா, இதெல்லாம் காமியம், மோட்சத்துக்கு விரோதமானது. என்ன இந்த இந்திரனை குறித்து உபாசனம் பண்ணிருக்கு, பிரம்ம உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு, இப்படி அவர்கள் அவர்களையும் வித்ய ரூபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது அவைகளும் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டவை தான். அதுக்கப்புறம் அக்ஷர சப்தா ஜீவாத்ம அக்ஷர சப்தம் ஆத்மா மாத்திரம் அனுபவப்பட்ட அக்ஷர சப்தா என்ன சொல்றது அப்படின்னா கைவல்யம் ஜீவஸ்வரூபத்தை தியானிக்கணும். அதாவது லீலா விபூதியில இதர விஷயங்கள், அதாவது இங்க இருக்கிற விஷயங்கள்ல பற்று அதை விட்டுட்டு அதை விட மேற்பட்டது ஜீவாத்மஸ்வரூபம். அந்த ஜீவாத்மாவை உபாசனம் பண்றது கைவல்யம், அதனுடைய பலன் கைவல்யம். ஆக அதுல ஈடுபட்டவர் ஈடுபடுகிறார்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன அப்படின்னா பிரம்மாதி லோகங்கள்லாம் இன்னும் சுகத்தை கொடுக்கக்கூடியது. லீலா விபூதி எப்பவுமே சம்சாரத்தை அந்த துக்கத்தை தான் கொடுக்கும். இதுக்கு மேல் இதுல இருந்து ஈடுபடணும்னா ஜீவாத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணா அது கைவல்யத்தை கொண்டு வரும். அந்த கைவல்யம் இந்த சம்சார மட்டத்தை விட இன்னும் அதிகமான சுகத்தை கொடுக்க முடியும். இதுக்கு மேல உண்டா அப்படின்னா பிரம்மலோகம் இந்திரலோகம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த தேவர்கள்லாம் இருக்கோ அந்த லோகத்தெல்லாம் அடைஞ்சா அது இன்னும் சுகம், அது கைவல்யத்தை விட இன்னும் சுகம். இப்படி இது இவைகள்லாம் சாசனங்கள் சொல்லப்படுதான். அதாவது சர்வகாமான் சொல்றதுனால பிரம்மலோகாதிகளுடைய சுகத்தையும் கைவல்யம் என்ற விஷயத்தையும் சொல்லப்பட்டது. தர்மானாம் காமானாச்ச உபயோகித்வேனவா சித்ராதிதாகரணம். இப்ப இந்த தர்மங்களும் இந்த காமியங்களும் உபயோகம் உள்ளவைகள் அப்படின்னு பிதரம் மாதரம் தாரான்னு சொல்லப்படுவோ. அதனால இந்த தர்மத்துக்கும் பிதாவுக்கும் சம்பந்தம் உண்டு, இந்த சர்வகாமான்றதுக்கும் பிதாவுக்கும் சம்பந்தம் உண்டு, இந்த சர்வ தர்மான்றது மாதாவுக்கும் சம்பந்தம் உண்டு, தாரைக்கும் சம்பந்தம் உண்டு, புத்திரர்களுக்கும் சம்பந்தம் உண்டு, அதுல சர்வகாமன் இவங்க எல்லாருக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால இந்த தர்மங்களும் சர்வ காமிய பலன்களும் இதுல சம்பந்தம் உடையவர்கள் மேல் சொன்னவர்கள்லாம். அது எப்படி எப்படி சம்பந்தம் அவ அளவா தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்ற எதா சம்பவம் திருஷ்டவியம், இது அவர்களை கொண்டு பிதாவை கொண்டு பிதாவுக்கு பிதா அனுஷ்டிக்கிற தர்மம் என்ன, அவர் ஆசைப்படுவது என்ன, பிதா என்ன பண்ணுவார், காத்தால எழுந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு அவருக்கு இஷ்டப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா வந்து சாஸ்திரங்கள் சொன்ன விஷயங்கள் இல்லாத மீதி விஷயங்கள் அவர் சௌகரியமா இருக்கும். அவர் சில அதாவது பழைய காலத்தை சொல்லுவார் வைதிகால் கூட இந்த அப்பெல்லாம் ரேஸ் இருந்தது, அந்த ரேஸ்ல அங்கே நேரம் போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஆள்லாம் இருக்கு அதுக்கு ரூபாய் கொடுத்து அப்படிலாம் அதில் விளையாடுவார். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவா சீட்டு விளையாடுவார், அதுக்காக என்ன பண்ணா தங்க வீட்லயே சில பேர் வச்சுக்குவோம். இந்த வைதிகால் சீட்டு விளையாடுறதுன்றது அதுவும் அந்த காலத்துல உண்டு, ஆத்துக்குள்ளே விளையாடுவா, அது சில பேர் பணம் வச்சுவா, அப்படிலாம் இருக்கு. இப்படி அவர்கள்லாம் ஏதோ இதெல்லாம் தர்மத்தில் சேர்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா பஞ்சபாண்டன் மாத்திரம் என்ன சீட்டில் தானே விட்டா, அது சீட்டா அங்க சீட்டு நடந்திருக்கோம்,
அதே மாதிரி நான் இப்ப நடக்கிறேன், என்னடா சீட்லாம் கூடாதுடா வீட்டுல அப்படின்னா ஏன் கூடாது, பாண்ட வாழலாம் கௌரவாடலாம் ஆண்டாடா, ஆமாண்டா அதே மாதிரி நீ அழிஞ்சு கொடுவாடா அப்படின்னு சொன்னா சீட் அதெல்லாம் நீ பேசாத, சீட்டு விளையாடு தப்பு இல்லையே, அவ விளையாடு நானும் விளையாடுனேன், அவ சொக்கட்டா விளையாடுனா சீட்டு இல்லையடா அப்படின்னு, அதே மாதிரி இது ஒரு விளையாட்டு தானே அப்படின்னு ஏதோ யாருக்கு கொண்டுவா. அவர்கள் அனுப்பிச்சுக்கிற தர்மாக்கள் அதுதெல்லாம் விஷ்ட பலன்கள், இவைகள் தான் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி புரியும். மாதாவுக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க, அவளுக்கு தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மங்களை மீறி அவள் எதை பார்த்தாலும் நான் தலை பண்ண மாட்டேன், நான் வந்து சினிமாவுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஏதோ சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா. அது சர்வ தர்மம் சர்வ காரணம்ன்றது அவர்களுக்கு ஊட்டும். பித்ராதீனா தியாகஸ் அத்த சாமிய தர்ம யோகித்தையா அர்த்த காம யோகித்தையாவா அனுபாதன் அனுபாதானம். சரி, இந்த இடத்துல பிதா பிதா விடு அப்படின்னு சொல்லியிருக்கேன், இந்த தியாகமானது ஏன் அப்படின்னு சொன்ன அவர்கள் செய்ய அவர்கள் அனுப்பக்கூடிய தர்மங்கள் அவர்கள் எதை உத்தேசித்து பண்றா அப்படின்னா, அவைகள்லாம் சாமி சாமியங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டுணும். அவ பண் அவ அனுஷ்டிக்க தர்மத்தை நீ அனுஷ்டிக்க வேண்டாம். அவ ஏதோ அனுஷ்டி அவ அனுஷ்டிக்கிறான் நீ அனுஷ்டிக்க வேண்டாம், அதனால அவளுடைய தர்மத்தையும் நீ அனுஷ்டிக்க வேண்டாம், அவளுடைய பல உத்தேசம் என்ன இருக்கு அது மாதிரி நீ இருக்க வேண்டாம். அதுதான் அங்க சொல்ற அப்பா விட்டுணும்னு சொல்ல வரல. அத்தர்மங்களுக்கு தியாகச்ச அத்த காமிய தர்மையை உபயோகித்தையா, அந்த காமிய தர்மங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடியவைகள் அர்த்த காம உபயோகித்தையா, அது அந்த பலனை அடைவதற்கு வேண்டிய சாதனமான தர்மம், அதனாலே உண்டாகக்கூடிய அர்த்தம் அது காமியார்த்தமா இருந்ததுன்னா அதை விட்டுடணும். அதையே மாதே கோபவா பிதே கோபவா புத்தௌச்ச மாதா பித்தரவு பித்தியாத்த பகவத்ராஜ்யம் அனுபாலனம் அனுபாலம் இது நாயன வர்ணாசிரமனா அறிவிப்பதி சுத்தி சொல்லியிருக்கு உபனிஷத்து. ஏன் சொல்றது மாதே கோபவா பிதே அப்படின்னு சொல்லியிருக்கு தாயார் தாயார் தேவதையாக நினைக்கணும், தகப்பனார் தேவையாக நினைக்கணும், ஆச்சாரிய தேவையாக உபாசம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதை தவிர ஆசிரம கர்மங்கள்லாம் அதான் அன்பிருத்தி இப்படிப்பட்ட வசனங்கள்னால இது பகவானுடைய ஆஜ்யம். இப்படி பகவானுடைய ஆஜ்யை உட்பட்டு நாம மாதா பிதாக்களை அப்படி இருந்தா கூட விடக்கூடாது, அதனால விரோதம் இல்லை அப்படின்னு சொல்ற. ததிக தைவர்கி தர்மேஷு பிரயோஜனாந்தரேஷு மோக்ஷாபாயாந்தரேஷு சாதாரண நைராசியம் தியாக. இங்க தலைவர்கள் தர்மே தலைவர்கள் தர்மேஷு பிரயோஜனாந்தரேஷு மோட்சோபாயாந்தரேஷு சாதாரண நைராசியம் தியாக. மோட்சத்துக்கு உபயோகம் இல்லாததான சாதன தர்ம உபாதை தர்மங்கள் அதான் உபாசனங்கள் அதுக்கு அதனால அவருடைய பலன்கள் இவைகள் தான் நைராசியம். அதில் ஆசை இருக்கக்கூடாது அல்பம் எதுக்கு தப்புற புருஷாந்தரேஷு அதில் இருக்கிற பற்று தான் உடப்படுது தத்துற புருஷாந்தரேஷு
அல்பஸ்திரத்வாதி தோஷ தரிசனாது நைராக்கியம். புருஷாந்தரவாத மோட்சத்தை காட்டிலும் வேறுபட்டவர்கள் இருக்கே, அவைகள்லாம் அல்பம், ரொம்ப மிகவும் அல்பங்கள், அஸ்திரம், நிலையற்றது. அதனால அப்படிப்பட்ட தோஷம் உடையதா இருக்கிறதுனால அவைகள்லாம் ஹலோ அடியே சுவாமி, கொஞ்சம் விட்டு விட்டு கேட்கறது அடியன், கொஞ்ச நேரமா. எதுல இருந்து இப்ப ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கொஞ்சம் நடு நடுல வாய்ஸ் இதுவா இருக்கு. முதல்ல கொஞ்சம் கம்மி இருந்தது, இப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பாக்குறேன் அடியே எப்படி வருது யாருன்னு கொஞ்ச நேரம். ஏன்னா இதுவும் ஆஃப் ஆயிடுறது, நான் மாட்டி சொல்லிட்டே இருக்கேன், நான் எதையும் பாக்குறது இல்ல, எதையும் உங்களுக்கு தவிர அடியவங்கள் கேட்டு இருக்கோம். ஏன் காதுல உயர்ந்து திடீர் திடீர்னு அது வாய்ஸ் வந்து இதுவாய் போயிருது அடிய. நான் திருப்பி சிரமம் இருந்தா சொல்றேன். இத்தனாளா இல்ல, ரெண்டு நாளா போயிருக்கு. அதனால மத்தையவ உபாயேஷ்யபி முக்தி சாதனேஷு அந்நியேஷு ஸ்வ அவஸ்தா தரிசனேன துஷ்கரத்வாதினா நைராஸ்யம் இது விசேஷம். அதனால கர்மார்த்த காமங்களுக்கு உபாயங்களை தர்மங்கள்ல மோட்சத்தை தவிர மற்ற பிரயோகங்கள், மோட்சத்திற்கு பிரபத்தியை தவிர மற்ற உபாயங்கள் இவைகளை தான் விடணும். விடவு விடுறது இல்லைன்னா அதுல ஆசை இல்லாம இருக்கும். அந்த இதர பிரயோகங்கள் எப்படி பட்டதுன்னா அது அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அது ஆசை இல்லாதபடி பண்ணும். அந்த அப்போ அந்த வஸ்துக்கள் மேல ஆசை இல்லாம இருந்தா அதை பெறுவதற்கு வேண்டிய உபாயத்தையும் பிரயத்தனம் இல்லாம இருக்கும். அதனால பிரபத்தியை தவிர மற்ற மோட்சோபாயங்கள தன்னுடைய நிலைமை புரிஞ்சின்றவன் இது நம்மால் செய்ய முடியாது அப்படின்ற எண்ணத்தினால அந்த ஆசையை விட்டுருவான். சந்தேஜ்ய சம்யக் தேத்வா, சந்தேஜன நன்றாக விடு அப்படின்னு அர்த்தம். வாசனம் அதுல வாசனை அந்த ஆசை அந்த துளி கூட அந்த வாசனையே வரக்கூடாது. சவாசனம் பரித்தேஜை சேர்த்தா அத துளி கூட அதுல எண்ணமும் நாட்டமும் வரக்கூடாது, எண்ணமும் வரக்கூடாது, எதுவும் அந்த சம்பந்தமும் அவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவான். ஏத்வா அன்றைக்கு பஞ்சாங்க சம்யுக்தாயாக 5 அங்கங்களோட கூடிய பிரபத்தேகே, பிரபத்தியானது அங்கத்துவேன அங்கித்வேன அங்கங்களாயும் அங்கியாகவும் அனுபாதான மிக தர்மாதான் சாஸ்தா. இப்ப 5 அங்கங்களோட கூடிய பிரபத்தி, அந்த பிரபத்திக்கு பிரபத்தி தான் அங்கம். இவைகள்லாம் என்னது அப்படின்னு சொன்னா அங்கிட்டு வேணவா அனுபாதான் அனுபாதான மிக தர்மதான் தியாக. அதுல ஆசை வராத பணம் ஆசை வராதபடி பண்ணுகிற தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மங்கள்லாம் விட்டுணும். இந்த 5 அங்கங்கள் அது அங்கியான பிரபத்தி. இதுலதான் நமக்கு புத்தி செலுத்தணும், இதுலதான் நமக்கு ஆசை ஏற்படணும். இதுக்கு விரோதமாக இருக்கிற விஷயங்கள்ல நாம புத்தியை செலுத்தக்கூடாது. அப்புறம் சோயம் பிரபத்தி உபகாரக உபகாரத்து புத்தி கிரகார் சம்பிரதி பண்ணேஷு புருஷாந்தர தது உபாயேஷு முக்தி உபாயந்தரேஷு நித்திய நைமித்திகேஷு சமானேது தபுத்தி. இப்படி பிரபத்திக்கு இவைகள்லாம் உபகாரம் செய்கின்றது. எவைகள்லாம் அப்படின்னா
இந்த இதர விஷயங்கள்ல பற்றிலாம் இருப்பது, இதர விஷயங்கள்லயே காரியங்கள் செய்திருக்காளே அவளோட சம்பந்தத்தை விடுறது, இவைகள் எல்லாமே மோட்சத்திற்கு உபகாரமா திகழ்வு அப்படின்னு அந்த எண்ணம் இல்லாம இருந்து லோகத்துல அவ என்ன பண்றா, மற்ற பிரயோஜனங்கள்லயும் அதை அடைவதற்கு உபாயங்கள்லயும் அவ பிரவர்த்திக்கிறார். அப்புறம் நித்திய நைமித்திய கர்மாக்களும் பண்ணிட்டு இருப்பா, ஆனா நித்திய கர்மாங்களை பண்ணிட்டு சம்சாரத்திலேயே அதுக்கு வேண்டிய காரியங்களை பண்ணிட்டே இருந்தானா அது பிரயோஜனம் இல்லை. இதுல இருந்து விடுபடணும்னாக்க நீ இதுலேருந்து ஆசையை விடணும், இந்த ஆசையை விட்டாதான் இதுக்கு வர முடியும் அப்படின்னு. அதனால நித்திய நைமித்திய கர்மாக்களை பண்ணிட்டு இந்த மோட்சத்துக்கு வேண்டியதான காரியங்களை செய்யாம இருக்காளே அவளும் வீண் தான். சமானம் லோக விக்ராந்த சரணாதிபதி சரணே லோக விக்ராந்த லோக விக்ராந்தத்துவ வச்சன வச்சனம் அனாசித்தானி ஆத்ம பிரகாசன சௌலபியாவி வேந்தகம். இப்ப லோக விக்ராந்த சரணம் ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அங்க அந்த பெருமாள் திருவுடியை கொண்டு அழக்கச்சே அது எம்பெருமான ஆசைக்காதவர்கள் கூட பகவானுடைய திருவுடிய அடைஞ்சவர்களாகவும் பண்ணித்து அவனுடைய சௌகரிய குணம் அந்த திருக்கிரமாவதாரத்துல திருவிகை வாமனாவதாரம் திருக்கணாக ஓங்கி வளர்ந்து திருவிடியை அளந்திருச்சு. அதுல இவனை ஆசிரியக்கு ஆசிரியத்தவர்கள் ஆசிரியக்காரர்கள் எல்லாருக்கும் அந்த திருவிடி சம்பந்தம் கிடைச்சு அவளுக்கெல்லாம் எவ்வளவு அவளை தான் பிரகாசப்படுத்தி எது அந்த திருவிடி அப்படிப்பட்ட சௌலபியம் உடைய அந்த சௌலபியத்தை இங்க சொல்லப்படுது லோக விக்ராந்த சரணம். லோக விக்ராந்தன் ஏன் போட்டார் அப்படின்னு சொன்னா, லோக சரணே சரணேனா திருவிடியில லோக விக்ராந்தத்துவ வச்சனம் அனாஷ்டிதானாம். அது ஏன் அந்த லோக விக்ராந்தன் போட்டாங்கன்னாக்க அனாஷ்டிதானாம் அப்படி எம்பெருமான ஆசிரியக்காதவர்கள் கூட ஆத்ம பிரகாசனேன சௌலபியாதி. எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட பேர் வந்து தெரியும், அவனை ஆசிரியக்காதவன் தள்ள கூட காலை வச்சாங்க பெருமாள் அப்படின்னு அவனுக்கு பெருமை இன்னும் கிடைச்சது. இவன் ஆனா அனாசிதனுக்கு அந்த பெருமை தெரியாது. அப்புறம் நாலு பேர் சொல்றது நீ வந்து கேக்காட்டா கூட உனக்கே உன் அதிர்ஷ்டம் பாரு எப்படி பெருமாள் திருவிழி தலைமையில கிடைச்சதுன்னு பாரு அப்படியா அப்படின்னு கேட்பான். ஆனா பெருமாளுடைய அவங்களுடைய மேன்மை பிரகாசமாச்சு, அவனுடைய சௌலபியமும் பிரகாசம் ரெண்டும் ஆச்சு. எம்பெருமாளுடைய பெருமையும் ஆச்சு, அவனுடைய சௌலபிய குணத்துடைய பெருமையும் ஜாஸ்தியாச்சு. அதான் ஆத்மன் ஆத்ம பிரகாசன ஆத்ம பிரகாசன எம்பெருமானுடைய பிரபாவம் பிரகாசமாச்சு. சௌலபியாதி வெஞ்சகம் அவனுடைய சௌலபியம் வெளிப்பட்டது. காதல லோக விக்ராந்தேதி வியஸ்தம் வா ததாது லோகேஷு விக்ராந்த அதிஷ்டாதே. லோக விக்ராந்த அந்த லோக விக்ராந்த சரணம்னு சொல்ல வேண்டாம், லோக விக்ராந்த சரணம் தனியாக சொல்லிக்கோ, லோக விக்ராந்தம்னு தனியாக கூட சொல்லலாம். அப்படி சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, லோக விக்ராந்தன்னு வியஸ்தம் தனி பதமா சொன்னா கூட ததாது அப்படியே லோகேஷு விக்ராந்த அதிஷ்டாதே தீர்த்தா அப்படின்னா என்ன ஆகும்னா, லோகங்கள்ல அதிஷ்டானம் பண்றவன் அப்படின்னு. அப்போ லோக விக்ராந்தே தேன்னு ஒரு சப்தம் வருதோ இல்லையா, அந்த தேன் தான் என்னாருது அப்படின்னா, தே சுதந்திர சுவாமினா பரம பிராபியத்த நீ சுதந்திரன் அடைய வேண்டிய அடைய தகுந்தவன் எல்லோரோடையும் அடைய தகுந்தவன்
அப்படின்னு அர்த்தம் அதுல கிடைக்கிறது. விபு சப்தேன லோக விக்ராந்த சரணம் சரணந்தே, அந்த லோக விக்ராந்த சரணம் சரணம் தேன், அந்த தேன் பார்த்து தனியா வருது சோகத்துல, அதுக்கு சொன்ன. அதுக்கப்புறம் விபுன்னு வருது, விபுன்னு சொன்னதால விபு சப்தேன பலப்பிரதான பலப்பிரதான ஔபயிக குண பௌஷ்கல்யம் பேசுறது. விபுன்னு சொன்னதுனால இந்த ஒருத்தனுக்கு இந்த பலன் பலனை கொடுக்குறான்னாக்க அந்த கொடுக்கறதுக்கு வேண்டிய குணங்கள்லாம் அவன்கிட்ட இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்து. இன்னொரு அர்த்தமும் சொல்ல, ஏதுவா விபுசப்தேன பரத்துவம், விபுசப்தத்தை என்ன அடைகிறது அப்படின்னு சொன்னா அவன் அவன் தான் எல்லாரைய காட்டிலும் உத்கிருஷ்டன் பரம் வேர்ந்தவன் அப்படின்றத சொல்றது. தே இத்தனையன சௌலபியத்தை சங்கரித்தது, அது தேன்ற பதத்தினால அவனுடைய சௌலபியத்து சொல்லப்பட்டது. அப்ரஜம் பிரஜாமி தேர்த்தா, அப்ரஜம் அப்படின்னா அடைந்தேன்னு இந்த அர்த்தம் சொன்னா கூட அடைகிறேன் என்ற அர்த்தம் தான். அதாவது இப்போ அப்ரஜன்னு சொன்னா இறந்த காலம் தான், இறந்த காலத்துக்கு இப்ப என்ன சொல்றது, அதனால இப்போ அப்படின்னா இப்போ நடக்க இப்போ நடக்கல இது அப்ப நடந்தது அப்படின்றது சொல்லப்பட்டது. அப்ரஜம் பிரஜாமி தேர்த்தா, பிரஜாமின்னு அடைகிறேன் அப்படின்னு சொல்றோம், பிரஜாமி நிகழ்காலமா சொல்றோம். ஆனா இந்த இடத்துல அனத்யதனத்துவம் மாத்திரம் விவக்ஷிதம், அனத்யனா இப்போது நடக்காது அர்த்தத்தை சொல்ற சொல்கிறது அப்படின்னு, அதாவது இப்போ ஒண்ணு இப்ப நடக்கலாது இப்போ நடந்தது, அதனால இப்ப நடந்தது சொல்லல. பூதத்வேன நிர்தேசஸ்து கர்த்தவிய சேஷ நேர பேச்சு வெஞ்சன பிரகாரம், அதாவது பூதத்வேன அப்படின்னா இனி செய்ய வேண்டிய காரியத்தை, பூதத்வேன நிர்தேசஸ்து கர்த்தவிய சேஷ நேர பேச்சு, இனிமே செய்ய வேண்டியது ஒண்ணுமில்லை, இனி செய்ய வேண்டியது காரியத்தை எதிர்பார்க்கலை. அப்ப நடந்தது அப்படிப்பட்ட திருவடியை நான் இப்ப ஆட்சி செய்கிறேன். அப்ப இப்ப வந்து அந்த எப்படி திருவடி நம்ம தள்ள வைக்கணும்னு எழுதணும் நடக்கல, நான் எழுது அப்படி எதிர்பார்க்கல, அதனால இது செய்ய வேண்டிய காரியத்தை எதிர்பார்க்கவில்லை. நாம பற்ற வேண்டியது நம்ம கடமை. அந்த காலத்துல எம்பெருமானா அவனுடைய சுதந்திரம் இருந்தனால அவன் எல்லா தலையிலையும் வைத்தான், நாம இப்போ அதை வந்து அது நடக்கணும்னு எதிர்பார்க்கல, ஆனா அவனுடைய திருவடியை நம்ம பற்ற வேண்டியது. தியாஜியானம் தியாகசிய பூர்வம் அஸ்பட்டத்வாதிக தன் பிரபஞ்சனே தாத்பர்யம். சரி இப்ப இதெல்லாம் தன் சேர்த்தியம் தான் சொல்றல, அப்ப விட வேண்டிய வஸ்துக்கள் அப்படின்னு சொல்ற அப்படின்னா பூர்வம் இதுக்கு முன்னாடி ஸ்பஷ்டமா இல்லை அஸ்பஷ்டத்வாது, இது ஏற்கனவே சரணாதி பண்ணலாம்னா இதெல்லாம் அவசியம் நம்ம மனசுல வாங்கிக்கிறோம், ஆனா அது ஸ்பஷ்டமா சொல்லல, அதனால இப்ப ஸ்பஷ்டமா இந்த இடத்துல சொல்ல அவ்வளவுதான் விஷயம். அதனால அப்போ ஸ்பஷ்டமா சொன்ன இந்த இடத்துல அதை விஸ்தாரமா சொல்லுகிறார் அப்படின்னு தான் இங்க சாப்பிடுறோம். அது மேல அப்படின்ற ஸ்லோகத்தை அனுசரி.